நேயர்களுக்கு வணக்கம். பரிவர்த்தனை யோகம் மற்றும் நிபந்தனை என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பரிவர்த்தனை யோகம் என்பது இரட்டிப்பு பலனை தரக்கூடிய யோகம். இரண்டு கிரகங்கள் தங்கள் வீடுகளை ஒருவருக்கொருவர் மாற்றி அமர்ந்து கொள்வது பரிவர்த்தனை என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு சுபகிரகங்களுக்கு இடையே நடக்கும் பரிவர்த்தனை என்பது மகாயோகம் என்ற தலைப்பிலே ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அசுபகிரகங்களும் வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்ளலாம். அதுவும் ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு தான். ஆனால் 6, 8, 12 இடத்து கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவது சைத்தன்ய யோகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதீதமான சைத்தன்ய யோகம் நல்ல பலனை தராது என்றும், சுபகிரகங்களுக்கு இடையே உள்ள பரிவர்த்தனையும் அசுபகிரகங்களுக்கு இடையே உள்ள பரிவர்த்தனையும் நல்ல பலனை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே இந்த பரிவர்த்தனையிலே தலையிடுகிற இரண்டு கிரகங்களும் தசாபுத்தி நடத்தினால், தசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, மற்றொரு கிரகம் இந்த பரிவர்த்தன யோகத்திலே தலையிட்டிருக்கிற மற்றொரு கிரகமும் இயங்கும் என்றும், ஒருமித்த கருத்து உடைய செயல்பாடுகளிலே பலனை தரும் ஜாதகர்களுக்கு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அருமையான ஒரு யோகம் ஜாதகத்திலே இருந்தால் ஒரு கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் போது மற்றொரு கிரகத்தினுடைய தசாபுத்தியும் இயங்கி இரட்டிப்பு பலனை ஜாதகர்களுக்கு தரும். ஆனால் இதிலே பல்வேறு நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அசுபகிரகமும் ஒரு சுபகிரகமும் பரிவர்த்தனை பெற்றால் அது நல்ல பலன் தராது. ஒரு சுபகிரகமும் ஒரு சுபகிரகமும் பரிவர்த்தனை பெற்றால் நல்ல பலனை தரும். இந்த இரண்டு சுபகிரகங்களும் நட்பு வீடுகளிலேயோ ஆட்சி வீடுகளிலேயோ இருக்க வேண்டும். ஒரு கிரகம் பகை ராசியிலே இருந்து, ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக இருந்து அல்லது சுபராசிகளிலே நட்பு ராசியிலே இருந்தால் அவ்விதமான பரிவர்த்தனை யோகமும் நல்ல பலனை தராது என்ற நிபந்தனையும் ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 6, 8, 12 இடத்து கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இந்த பரிவர்த்தனை பெறுகின்ற கிரகங்களுக்கு இருந்த ஏதாவது ஒரு கிரகத்துக்கு இருந்தாலும் அது நல்ல பலனை தராது என்ற நிபந்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இரு கிரகங்கள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய பரிவர்த்தனை ஏற்பட்டால் அது உன்னதமான உயர்தரமான பரிவர்த்தனை யோகம் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமான அமைப்பிலே சுபகிரகங்கள் சுபராசி நட்பு ராசிகளிலே அமைந்து பரிவர்த்தனை பெற்றால் உன்னதமான பலனை தரும். அடுத்து பரிவர்த்தனையிலேயே நட்சத்திர பரிவர்த்தனை என்ற ஒரு பிரிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திர பரிவர்த்தனை என்பது சூட்சும பரிவர்த்தனை என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும், மற்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும், ஆக ஒரு கிரகமும் மற்றொரு கிரகமும் அவரவர் நட்சத்திரத்திலே சஞ்சரிக்காமல் இரு கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலே மாறி அமர்ந்தால் அது நட்சத்திர பரிவர்த்தனை, அதுவும் நல்ல யோக பலனை தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை சூட்சும பரிவர்த்தனை என்ற தலைப்பிலே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இவ்விதமான அமைப்பிலே கூட அந்த கிரகங்கள் நல்ல சுப, ஒரு கிரகம் சுப நட்சத்திர சாரத்தை பெற்று மற்றொரு கிரகம் அசுப சாரத்தை பெற்று இருந்தால் அதுவும் நல்ல பலனை தராது. நட்சத்திர சாரம் நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக இருக்க வேண்டும், தோஷமில்லாத நட்சத்திர சாரமாக இருக்க வேண்டும்.
இந்த பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல நட்பு கிரகங்களாக இருந்தால்தான் நல்ல பலனை தரும். அதே நேரத்திலே சூரியனும் சனியும் நேருக்கு நேராக அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது அது நல்ல பரிவர்த்தனை இல்லை. இரண்டுமே அசுப கிரகங்கள் தான். அசுப கிரகங்களுக்கு இடையே பரிவர்த்தனை நடக்கிறது. சூரியனுடைய நட்சத்திரத்திலே சனி சஞ்சரித்தாலும் சனியுடைய நட்சத்திரத்திலே சூரியன் சஞ்சரித்தாலும் அந்த சூட்சும பரிவர்த்தனை பலன் தராது. அதேபோல சூரியனும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே பரிவர்த்தனை பெற்றால் கண்டிப்பாக அந்த பரிவர்த்தனை தீய பலனைத்தான் தரும், நல்ல பலனை தராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சனி அதிவக்ரகம் பெற்றிருந்து அதை சூரியன் பார்த்தால் சூரியனுக்கும் புதனுக்கும் சனிக்கும் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டால் கண்டிப்பாக அது நல்ல பலனை தரும். அதிவக்ரகம் பெற வேண்டும் சனி. அவ்வாறு அதிவக்ரகம் பெற்ற சனியை சூரியன் பார்த்தால் தோஷத்தை தராது, நல்ல பலன்களை தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிவிசேஷமான பலன் என்பது பொதுவாக இரண்டு கிரகங்களும் கேந்திர திரிகோணங்களிலே இருந்து ஒருவருக்கு ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து அவ்வாறான அமைப்பு ஒரு இரு கிரகங்களுக்கு இடையே இருந்தால் அதுவும் நட்பு ராசிகளிலே தீதுபடாத வக்ரகம் அசமணம் வராத நிலையிலே நேசம் வராத நிலையிலே இருந்து பரிவர்த்தனை பெற்றால் அது உன்னதமான பலனை தரும். ஆக இவ்விதமான அமைப்பிலே ஒரு அசுப கிரகமும் சுபகிரகமும் பரிவர்த்தனையை தராது. இரண்டு சுபகிரகங்கள் இரண்டு அசுப கிரகங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டால் நல்ல பலனை தரும். இது மகாயோகம் என்று ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முன்னர் சொன்ன 6, 8, 12 இடத்து கிரகங்களுக்கு இடையே நடக்கும் அந்த பரிவர்த்தனை தீய பலன்களை தரும் என்று சொன்னேன். அது சைத்தன்ய யோகம் என்று சொன்னேன். ஆனால் 6, 8, 12 அவர்களது சொந்த வீடுகளாக இருந்து அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய நட்சத்திர பெற்றுக்கொள்ளக்கூடிய நட்சத்திர சாரமும் சிறப்பாக இருந்தால் அது விபரீத ராஜயோக கேட்டகரியிலே சேரும். அவ்வாறான விபரீத ராஜயோகம் கூட நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பரிவர்த்தனை யோகம் செயல்படாது. இவ்வாறும் நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு உன்னதமான யோகம். மற்ற யோகமெல்லாம் அந்தந்த இந்த யோகங்கள் அனைத்துமே அந்தந்த தசாபுத்தியில்தான் ஜாதகருக்கு பலனை தரும். சாதாரண காலத்திலே பரிவர்த்தனை என்பது நல்லபடியாக நடக்காது. ஒருவேளை கோச்சாரத்திலே பரிவர்த்தனை பெற்றால் அந்த கோச்சார காலம் முடியும் வரையிலும் வேண்டுமானால் அந்த நல்ல பலன்களை ஜாதகர்கள் பெற முடியும். அடுத்து ராசி மாறிவிட்டால் அந்த பலனும் நின்றுவிடும். ஆக பரிவர்த்தனை யோகம் என்பது நிரந்தரமாக ஜாதகத்திலே அமைவது சிறப்பு. அதுவும் சுபகிரகங்களுக்கு மத்தியிலே இருப்பதும் அசுபகிரகங்களுக்கு இடையே இருப்பதும் சால சிறந்தது. அது மகாயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து அடுத்து இந்த வீடியோவை காணும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல சாஸ்திர நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.